நீங்கள் ராமாயணம் படித்து, மகாபாரதம் படித்து, புராணங்களை படித்து, உபநிடதங்களை படித்து நான் இப்படி ஆனேன் அப்படி ஆனேன் என்று சொல்வது பொய். தங்கமே, தன்னிலமே, தன்புதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதுமில்லை. என்னுடைய தந்தை நான் கல்லூரிக்கு சென்ற பொழுது சொல்லியிருக்கிறார், மறந்தும் அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்று. அதாவது உலகத்தில் என்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இருக்க மாட்டான். வருணாசிரம தர்மத்திற்கு காந்தி கொடுத்த விளக்கம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. இப்பொழுது நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த அரசு வீடு என்னுடைய 14வது வாடகை வீடு. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் செய்து இளமை தொட்டு இன்று வரை பார்த்தால், இவன் இந்த பிறவியில் தோல்விகளை மட்டும்தான் தழுவ வேண்டும் என்று இறைவன் சபித்து இந்த மண்ணுக்கு அனுப்பியது போன்றே ஒவ்வொரு நிகழ்வும். நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் அறையில் போய் விம்மி விம்மி அழுவேன். ஏராளமான மக்கள் இன்றும் என் கண் முன்னால் இருக்கிறது. தலைவிரி கோலத்தோடு எத்தனை பெண் மக்கள் எப்படி அழுது புலம்பினார்கள், மண்ணில் புரண்டார்கள். நான் வாசிப்பை பொறுத்தவரையில் பாதி பாஞ்சாலி என்று அவர் சிரித்தார். என்னை எப்படியாவது பெரியாருடைய சீடனாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் என் மாமாவினுடைய ஒரு கனவு. பெரியாருடைய கடவுள் மறுப்பு எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். கதை போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆனந்த விகடனில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளை நேர்காணக்கூடிய இந்த தொடரை பொதுமக்கள் அவ்வளவு சிறப்பாக வரவேற்று இதை வெற்றியடைய செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அடுத்த நிலையில் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகம் எங்கள் அனைவரையும் தொற்றி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வாய்ப்புகளை மட்டும்தான் தருகிறது, ஒருபோதும் உத்தரவாதத்தை தருவதில்லை. ஒரு முறைதான் பிறக்கிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை மிக கவனத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் சில அங்கீகாரங்களை தருகிறது. கவிதைகளை எழுதிய பாரதியார் மகாகவி என்கின்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். கவி சக்கரவர்த்தி என்கிறார்கள் கம்பனை. நீங்கள் பார்த்தால் குருஜி என்கிறார்கள் ரவீந்திரநாத் தாகூரை. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தினால் இந்த சமூகம் சில பேரை பெருமிதப்படுத்துவதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக சில அடைமொழிகளை வழங்குகிறது. அதுதான் அவர்களுடைய அடையாளம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை சந்திக்கப் போகிறோம். அவருடைய பெயர் மணியன். ஆனால் மணியன் என்றால் அத்தனை பேருக்கும் தெரியுமா என்று தெரியாது. தமிழ் அருவி மணியன் என்றால் அத்தனை பேருக்கும் தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில் தமிழை தன் சென்னாவிலே தாங்கி, காந்தியத்தை தன்னுடைய உயிரிலே சுமந்து, தன் வாழ்நாட்களை மிக அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை தமிழறிவு மணியன் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் பர்வீன், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து காமராஜர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்னு. எங்களுக்கு என்ன தெரியணும்னா, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? இங்கிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர். அந்த பெரம்பூரில்தான் நான் 1948 டிசம்பர் 20 பிறந்தேன். என்னுடைய அன்னையார் பட்டம்மாள், என்னுடைய தந்தை முருகேசன். என் தந்தை இங்கே ரயில்வேயில் பணியாற்றினார். சரி. என் தந்தையினுடைய பூர்வீகம் நாவலூர். இப்பொழுது செங்கல்பட்டு ஏறக்குறைய சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரி இன்றைக்கு உருமாற்றம் அடைந்திருக்கிற அந்த நாவலூர் ஒரு சின்னஞ்சிறு கிராமம். எனவே எந்த வகையிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பே இல்லாத ஒரு பகுதி என்று நினைத்த காலம் அது. அவருடைய தந்தை விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்கே நிறைய நிலவுலன்கள், சவுக்குத்தோப்பு, மாந்தோப்பு, மிகப்பெரிய மாடி வீடு, அனைத்தும் என்னுடைய தந்தையின் தந்தைக்கு சொந்தமாக இருந்தது.
என்னுடைய தந்தை விவசாயத்தில் ஈடுபாடு கொள்ளவில்லை. எனவே அவர் ரயில்வேயில் பணியாற்றுவதற்கு வந்தார். அதற்கு பிறகு அந்த பகுதி எந்த நாளும் முன்னேற்றம் என்கிற ஒன்றை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்று கருதிய என் தந்தை, எனக்கு தெரிய நான் மாநில கல்லூரியில் படிக்கிற பொழுதே ஒரு சென்ட் 40 ரூபாய் 45 ரூபாய் வீதம் சென்று 300 சென்ட் 400 சென்ட் என்று விற்றுவிட்டு வருவார். இப்பொழுது 1 சென்ட்டும் இல்லை. பழைய நினைவுகளை பற்றி பேசுவதனால் ஒரு பயனும் இல்லை. அதேபோன்று பெரம்பூரில் எங்களுக்கு 2 வீடுகள் இருந்தன. அந்த 2 வீடுகளையும் என்னுடைய சகோதரியர் திருமணத்திற்காக அதை விற்றுவிட்டார். எனவே எனக்கு திருமணம் நடக்கிற பொழுது எந்த வீடும் இல்லை. இப்பொழுது நான் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற இந்த அரசு வீடு என்னுடைய 14வது வாடகை வீடு. வேற என்ன சொல்ல வேண்டும்? எங்கே படிச்சிங்க? பெரம்பூரிலேயே ஆர்பிசிசி பள்ளிக்கூடம் இருக்கிறது. அன்றைக்கு வடசென்னையிலேயே மிகவும் புகழ்பெற்ற மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களில் அது ஒன்றாக திகழ்ந்தது. எனக்கு பாடம் போதித்த ஆசிரியர்கள் அனைவருமே அற்புதமானவர்கள். அந்த பள்ளியே மிகச்சிறந்த பள்ளி. 6ஆம் வகுப்பு தொடங்கி 11ஆம் வகுப்பு, அப்பொழுது 11ஆம் வகுப்பு வரையில் அந்த பள்ளியிலே தான் நான் படித்தேன். சரி. அந்த பள்ளியில் படித்து முடித்த பிறகு இப்பொழுது காகிதம் இல்லாத கலைக்கல்லூரி இருக்கிறதே, அப்பொழுது அது ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய அரசு கல்லூரியாக இருந்தது. சரி. அங்கே தான் பியூசி படித்தேன். என்னுடைய அம்மா சிவாஜி கணேசன் சாவித்திரி இருவரும் இணைந்து நடித்த படமாக இருந்தால் எப்படியும் முதல் வாரத்திலேயே பார்த்து விடுவார்கள். சரி. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ரசிகை. அந்த இருவரும் சேர்ந்து இணைந்து நடித்தார். சரி. அதன் மூலமாக அவரை வைத்துக்கொண்டு நான் சில படங்களை அப்பொழுது பார்த்திருக்கிறேன். சரி. பாகப்பிரிவினை, அது வந்து சிவாஜி கணேசன் சரோஜதி நடித்தது. ஆனால் பாகப்பிரிவினை, பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலும் பழம், இந்த படங்கள் அனைத்தையுமே என்னுடைய தாயோடு சென்று தான் நான் பார்த்திருக்கிறேன். என் தாய் விரும்பி என்னை அழைத்து கொண்டு செல்வார் இந்த படங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. குடும்ப உறவுகளை மையமாக வைத்து அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த படங்கள் என்னை பெரிதாக பாதித்தன. குறிப்பாக பாலும் பழம் படத்தை பார்த்தபொழுது அதில் முதல் காட்சியில் சிவாஜி கணேசன் ஒரு மருத்துவராக வெள்ளுடை அணிந்த கோட்டு மாட்டிக்கொண்டு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் தோளில் சரிய அப்படியே ஒரு கம்பீரமாக நடந்து வருவார் நகையாவோடு. அந்த நடையை பார்த்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்த என்னிடம் என்னுடைய அன்னையார் சொன்னார், இதே போன்றுதான் நீ ஒரு நாள் மருத்துவராக வர வேண்டும். என்னுடைய ஒரே கனவு நீ டாக்டராக வேண்டும். அதற்காக நீ நன்றாக படிக்க வேண்டும். இது என் அம்மாவுடைய கனவு. என்னுடைய தந்தை வாழ்வில் ஒரு நாளும் நீ படி என்று சொன்னதே கிடையாது, சொல்லி நான் படித்ததும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பு தான் பாடப்புத்தகங்களையே நான் எடுத்து படிப்பேன். மற்றபடி இதற்கெல்லாம் ஊற்று எது என்று ஒன்றும் புரியவில்லை எனக்கு. சரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களின் தொகுப்புகளை எல்லாம் எடுத்து படிப்பேன், புரிந்தாலும் புரியாவிட்டாலும். கண்ணதாசனின் மீது அளப்பரிய காதல் முதலில் திரைப்பட பாடல்களின் மூலமாக வந்து அதற்கு பிறகு அவருடைய கவிதைகளுக்கு சென்று பிறகு ஒரு கண்ணதாசன் பைத்தியமாகவே நான் திரிந்த காலம் ஒன்று உண்டு. நான் கண்ணதாசனிலிருந்து தான் என்னுடைய தமிழ் சார்ந்த அறிவு கண் விழித்தது என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தந்தை சொல்லுவார், நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். நீ நல்லவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். முருகேசனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒழுக்கம் தவறாத நல்ல பிள்ளைகள் என்ற பெயர் எடுத்தால் போதும், நீங்கள் பெரிதாக படித்து பெரிதாக வளர வேண்டும் என்றெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. எனவே எந்த ஆசையும் இல்லாத ஒரு தந்தை, நான் எப்படியும் டாக்டராகிவிட வேண்டும் என்ற கனவுகளோடு வலம் வந்த அன்னை, இருவருக்கும் இடையில் என்னுடைய படிப்பு நடந்தது. பியூசி படித்தேன். அதற்காகவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி 4ம் சேர்ந்த தேர்ட் குரூப் தான் நான் எடுத்து படித்தேன்.
1965 நான் நன்றாக படிப்பேன். 1965 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. இயல்பாகவே தமிழின் மீது எனக்கு இருந்த அளப்பரிய பற்றின் காரணமாக இந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழு நேரம் அந்த களத்தில் நான் பணியாற்றினேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டேன். அது ஒரு பெரிய வரலாறு, அவற்றையெல்லாம் இப்பொழுது சொல்லி பயனில்லை. நான் அதை சொல்வதும் இல்லை. நான் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரனாக இருந்தேன் என்றெல்லாம் நான் எங்கேயும் பெரிதாக சொல்லிக்கொள்வதில்லை. ரவிச்சந்திரன், நாவலவன் இது போன்று முன்னணியில் இருந்தவர்கள், சீனிவாசன், திமுக கழகத்தை சார்ந்த நம்முடைய ஒரத்தநாடு கணேசன், வைகோ, இவர்களெல்லாம் திமுக கழகத்தின் சார்பாக இருந்தவர்கள். பொதுவாக அப்பொழுது எனக்கு காமராஜர் மீதோ காங்கிரஸின் மீதோ எந்த பற்றும் கிடையாது. சரி, மொழி, தமிழ் மொழி என்கிற மொழியின் மீதும் இந்த இனத்தின் மீதும் பற்று கொண்டவனாகத்தான் நான் புறப்பட்டேனே தவிர, நான் ஒரு காங்கிரஸ்காரனாக பின்னாளில் உருவெடுப்பேன் என்றோ, காமராஜருடைய சீடனாக உருமாறுவேன் என்றோ எள்மூக்கின் முனையளவு கூட நான் அந்த சூழலில் நினைத்ததில்லை. எனவே அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டதன் விளைவு பாடங்களில் போதிய கவனம் செலுத்தவில்லை. சரி, அதனால் பியூசி நான் தவறவிட்டேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நான் தேர்ச்சி பெறாமல் விட்டது பியூசியில் தான். பிறகு அடுத்து செப்டம்பர், இப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு 4 பாடங்களில் ஒரு பாடம் தவறினால் அந்த ஒரு பாடத்தை மட்டும் எழுதினால் போதும், அப்பொழுது 4 பாடங்களும் எழுத வேண்டும். அதனால் மீண்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாவற்றையும் எழுதி தேர்ச்சி பெற்று என்னுடைய கனவு கல்லூரியாக இருந்த மாநில கல்லூரியில் போய் சேர்ந்தேன். ஏனென்றால் பிரசிடென்சி காலேஜ் என்பது எனக்கு ஒரு கனவு. படித்தால் பிரசிடென்சியில் தான் படிக்க வேண்டும் என்று, ஜாகிரஃபி படிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமே கிடையாது. சரிங்க, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது கூட வரலாறு படிப்பேன் விரும்பி. வரலாறு புவியியல் சேர்ந்து தான் அப்பொழுது சோசியல் ஸ்டடீஸ் என்று இருந்தது. 35 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். வரலாறை படித்துவிட்டு ஜாகிரஃபி பக்கம் திரும்பாமலேயே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். வரைபடத்தை மட்டும் ஒரு குறிச்சா போடுச்சு. அதனால் வந்து பொதுவாக புவியியல் மீது எனக்கு பெரிய பற்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப விருப்பத்தோடு வரலாறு படிப்பேன். சரிங்க, இந்த மாநில கல்லூரிகள் எனக்கு ஜியாகிரஃபி தான் கொடுத்தான். பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து எனக்கு கெமிஸ்ட்ரி கிடைத்தது. ஓ, ஆனால் மாநில கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் என்பதற்காக வரலாறு கிடைக்கலையா? இல்லை, வரலாறு நான் எடுக்க விரும்பலை. எடுக்கலை. அது பிஏ ஹிஸ்ட்ரி. அப்பொழுது மாணவர்களுக்குள்ள ஒரு மயக்கம், பிஎஸ்சி படித்தால் ரொம்ப பெருமிதத்தோடு நடைபெறலாம். இப்போ இருக்கேன். பிஎஸ்சிக்கு பிஏ குறைவானது. அதாவது சரியாக படிக்காத மாணவர்கள்லாம் சென்று சேருகிற கடைசி புகலிடம்தான் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ் என்று அப்பொழுது இருந்தது. பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பாலிட்டிக்ஸ், பிஏ தமிழ் எதை படித்தாலும் இது உருப்படாதது, வேறு எங்கும் போய் இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்ற நிலையில் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று தான் அந்த கல்லூரியில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியரை அப்படித்தான் நடத்துவார்கள். அதனால் வந்து சரி, பிஎஸ்சி ஜியாகிரஃபி கிடைத்திருக்கிறது, அதில் வந்து ஆன்சிலரி ஜியாலஜி ஃபிசிக்ஸ், ஓ இதைத்தான் நான் படித்தேன். முதல் நாள் போய் உட்கார்ந்தேன். என்னுடைய பேராசிரியர் கிளைமட்டாலஜி பாடம் நடத்தினார், வானியல், வானிலை பற்றி குறுக்கும் நெடுக்குமாக கோடு போட்டு நடத்தினார். எங்கோ ஒரு நரகத்தில் வந்து நம்ம அறியாமல் சிக்கிவிட்டோமோ என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு ஒன்று, ஒன்றை விரும்பாமலே பற்றி கொண்டாலும் ஏன் தமிழ் படிக்கல? அது பெரிய கதை. என்னுடைய நான் என்னை முழுவதுமாக கல்லூரியில் படிக்க வைத்தது என் தாயோடு உடன் பிறந்த சகோதரர் ஏழுமலை என்பவர். அவர்தான் நான் பணியில் சேருகிற கடைசி நாள் வரை என்னை பராமரித்தவர். அவர் திராவிடர் கழகத்தில் மிக தீவிரமாக இருந்தவர். அவர் கடைசி வரையில் கருஞ்சட்டையோடு தான் காட்சி அளிப்பார். பெரியாரை போலவே தாடி வைத்து கொண்டிருப்பார். 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடில் எங்கள் வீடு, வீனஸ் திரையரங்கம் என்று இருந்தது, அதற்கு 4வது வீடு தான் எங்களுடைய வீடு. அந்த வீட்டின் வாசலில் தெருவிலேயே பெரியாரை 6 மாதத்தில் ஒரு முறை அழைத்து வந்து கூட்டம் போடுவார். என்னுடைய சின்னஞ்சிறு வயதிலேயே
மிக அதிகமாக நான் ஒருவருடைய பேச்சை கேட்டேன் என்றால் பெரியாருடைய பேச்சை தான். என்னை எப்படியாவது பெரியாருடைய சீடனாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் என் மாமாவினுடைய ஒரு கனவு, அவருடைய லட்சியம். பெரியாருடைய கடவுள் மறுப்பு எனக்கு ஈர்ப்பாக இல்லை. மற்றபடி பெரியாருடைய வாழ்க்கை அதுபோன்று யாரும் வாழவும் முடியாது. நான் ஏறக்குறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தால் பெரியாரை பற்றி 2 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். அது ஒரு மிகச்சிறந்த பதிவு என்று தான் இப்பொழுதும் நான் நம்புகிறேன். அதனால் அவர் வந்து இந்த தமிழை படித்தால் நீ வீணாக போவார் அப்படிங்கிறத உங்கள் காதில் போட்டாங்க. படிக்க விடலை. நீ தமிழ் படிப்பதாக இருந்தால் கல்லூரிக்கும் நான் அனுப்ப மாட்டேன். இல்லை, நான் பிஏ தமிழ் படித்து எம்ஏ முடித்து நான் ஒரு பேராசிரியராக வர வேண்டும், நிறைய பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும், அந்த தாகமும் தவிப்பும் எனக்குள் இருந்தது. ஆனால் அவர்தான் பெரும் தடையாக இருந்தார். அவரை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய நாங்கள் 6 பேர் உடன் பிறந்தவர்கள். இந்த ரயில்வே வருமானத்தில் இந்த 6 பிள்ளைகளையும் பராமரிப்பது என்பதே ஒரு சிரமமான சூழல். அதனால் என்னுடைய தந்தை சொன்னார், உன்னுடைய மாமா விரும்புகிறபடி படி, இல்லை என்றால் நீ கல்லூரிக்கு செல்லும் வாய்ப்பு இருக்காது என்றார். சரி, மாநில கல்லூரியில் நமக்கு கிடைத்திருக்கிறது ஜியோகிராஃபி. அதனால் ஒன்று, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் செய்து இளமை தொட்டு இன்று வரை பார்த்தால் இவன் இந்த பிறவியில் தோல்விகளை மட்டும்தான் தழுவ வேண்டும் என்று இறைவன் சபித்து இந்த மண்ணுக்கு அனுப்பியது போன்றே ஒவ்வொரு நிகழ்வும் இருக்கும். ஆனால் அத்தனையையும் தாங்கி கொண்டு நான் இந்த மண்ணில் நடைபெறுகிறேன் என்றால் அதற்கு ஒரே மூல காரணம் என்னுடைய தமிழ், தமிழ், தமிழ். என் தந்தை பெரியாரனுடைய பேச்சை தொடர்ந்து கேட்டு அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் கவனம் இல்லாத விரும்பாத காரணத்தால் நீங்கள் அவர் பக்கம் நீங்கள் சேரலை. என் கர்மவீரர் காமராஜ் ஐயா அவர்கள் தான் உங்களுடைய சொற்பெருக்காற்றலை கேட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அடைமொழியை வாழ்க்கை முழுக்கவும் நீங்கள் வந்து அந்த தங்க தாம்பாளத்தில் வைத்து பார்க்குற அளவுக்கு அந்த சொல்லை உங்களுக்கு அடைமொழியாக தந்திருக்கிறார். அவருடனான பயணம் பற்றி சொல்லுங்கள். அதற்கும் கண்ணதாசன் தான் காரணம். சரி, என்னுடைய தமிழ் கண்ணதாசனில் தான் தொடங்கியது. காமராஜரிடம் நான் சென்று சேர்ந்ததற்கும் அடித்தளத்தை கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தான் அமைத்து கொடுத்தது. எப்பொழுதுமே நான் கையில் கண்ணதாசனுடைய ஏதாவது ஒரு புத்தகத்தோடு தான் இருப்பேன், அல்லது நாப்பாவுடைய புத்தகம். நான் ஒரு முறை சுஜாதா அவர்களிடமே சொல்லியிருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது சுஜாதா என்னை கேட்டார், மணியன் நீங்கள் என்னுடைய நூல்களில் எதை விரும்பி படித்திருக்கிறீர்கள் என்றார். நான் ஒன்றுமே படித்ததில்லை என்றேன். இன்று வரையில் படித்ததில்லை. அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்போது சொன்னேன், நவீன தமிழில் பரிச்சயம் வேண்டுமென்றால் நீங்கள் சுஜாதாவை படிக்க வேண்டும் என்று என் ஒரு நண்பர் கூட என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு என்னமோ அதில் ஈர்ப்பு இல்லை. சரி, நான் வாசிப்பை பொறுத்தவரையில் பாதி பாஞ்சாலி என்றேன். அவர் சிரித்தார். பாஞ்சாலிக்கு 5 பேர் கணவன்மார்கள், எனக்கு 3 பேர், அதனால் பாதி பாஞ்சாலி. நான் நாப்பா, ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், இந்த மூவருடைய படைப்புகளை கடந்து அடுத்தவரிடம் அதிகமாக சென்று சேர்ந்ததில்லை. இவர்களிடம் மட்டுமே நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டதனால் மற்ற படைப்புகளில் ஈடுபடுவதில்லை. நடைக்காக அல்லது நவீனத்துவமான ஒரு நடையை இவர் பயன்படுத்துகிறார் என்பதற்காக நான் ஒன்றை படிக்க மாட்டேன். எப்பொழுதுமே கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னை ஈர்க்க வேண்டும். எனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் செலவழிக்கிறேன் என்றால் அதன் மூலம் என்னுடைய மனம் செழுமை உற வேண்டும், என் அறிவு விரிவடைய வேண்டும். அது போன்ற எழுத்துக்கள் தான் எனக்கு தேவை. நாப்பாவினுடைய குறிஞ்சி மலரையும் பொன்விலங்கையும் படித்ததனால்தான் இன்று வரையில் நூல் பிடித்தாற் போல் நேர்பட என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு மூல முழுமுதற் காரணம் இந்த 2 நாவல்கள் தான். நீங்கள் ராமாயணம் படித்து, மகாபாரதம் படித்து, புராணங்களை படித்து, உபநிடதங்களை படித்து நான் இப்படி ஆனேன் அப்படி ஆனேன் என்று சொல்வது பொய். 2 நாவல்கள் தான் தமிழறிவு மணியனை உருவாக்கின. ஆனால் குறிஞ்சி மலர் படித்த பொழுது இந்த அரவிந்தனைப் போல் வாழ வேண்டும், பொன்விலங்கு படித்த பொழுது சத்தியமூர்த்தியைப் போல், அரவிந்தன் சத்தியமூர்த்தி இருவரும் லட்சியம் சார்ந்த மனிதர்கள். ஆனால் இதில் வியக்கத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், நான் ஆசிரியராக பள்ளியில் பணியாற்றினேன். இந்த பொன்விலங்கில்
அந்த நிர்வாகத்தின் கீழே ஒரு லட்சியம் சார்ந்த இளைஞனாக சத்தியமூர்த்தி எவற்றையெல்லாம் அனுபவித்தானோ அவை அனைத்தையும் என்னுடைய பள்ளியில் நான் அனுபவித்திருக்கிறேன். அவனை எப்படி காவல்துறைக்கு நிர்வாகம் கொண்டு சேர்ப்பதற்கு காரியங்களை செய்ததோ அதே போன்ற காரியங்கள் இங்கேயும் நடந்தது. என்னை காவல் நிலையத்திற்கும் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். எப்படி அந்த பொன்விலங்கு, குறிஞ்சி மலர், அதற்கு அடுத்து காமராஜரே விரும்பி படித்த ஆத்மாவின் ராகங்கள், அதில் வரக்கூடிய அதாவது சுதந்திர போராட்டச் சூழலில் இருந்த காங்கிரஸ்காரர்களுடைய தியாகம் செறிந்த மனோநிலை, பதவிக்கு வந்த பிறகு எப்படி அவர்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார்கள் என்கிற அந்த நிலை, இரண்டுக்கும் இடைப்பட்டு தவிக்கக்கூடிய ஒரு உண்மையான காந்தியவாதி அதுதான் ராஜாராமன். பிறகு அவன் காந்திராமனாக மாறுவான். அதில் மதுரம் என்ற ஒரு கேரக்டரை பற்றியெல்லாம் பருவி நீங்கள் படிக்க வேண்டும். படித்தீர்கள் எனக்கு தெரியாது. ஒரு நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்ட ஒரு மனிதனுக்காக தன்னுடைய ஆன்மா எப்படி உருகி 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 கரைந்து போக வேண்டும் என்பதற்கு அதில் வரக்கூடிய அந்த மதுரம் என்கிற ஒரு பாத்திரம் அற்புதமான பாத்திரம். நான் அவற்றையெல்லாம் இப்பொழுது கூட குறிஞ்சி மலர், பொன்விலங்கு, ஆத்மாவின் ராகங்கள் வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயம் படிப்பேன். மறுபடியும் மீண்டும் மீண்டும் 50 ஆண்டுகளாக படித்து கொண்டே தான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு பைபிள் மாதிரி, அதுதான் எனக்கு திருக்குர்ஆன் மாதிரி, அதுதான் எனக்கு வேதம் மாதிரி. எந்த இடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் அது முழுவதுமே எனக்கு தெரிந்த கதை தான். ஆனால் அந்த முடிவும் எனக்கு தெரியும். அந்த முடிவு வருகிற இடத்தில் விம்மியுமே அழுது கொண்டே தான் படிப்பேன். அதனால் என்னை பூரணமாக செதுக்கி என்னை ஒரு மனிதனாக உருவாக்கியது என்பது எழுத்து தான், படைப்பு தான். அது நாப்பாவினுடைய படைப்பு. அந்த நாப்பாவோடே நான் ஒன்றாகவே மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல நாட்கள் ஒன்றாகவே பயணித்திருக்கிறேன். நிறைய அனுபவங்கள் இருவருக்கும் உண்டு. காமராஜரை பொறுத்தவரை எனக்கு எந்த பிடிப்பும் பற்றும் அவர் மீது பெரிதாக இருந்ததில்லை. பள்ளி பருவத்தில் 4 மணிக்கு கல்லூரி முடியும். அத்தனை பேரும் உடனடியாக எங்காவது புறப்படுவார்கள், வீட்டுக்கு போவார்கள் அல்லது வெளியே சுற்றுவார்கள். நான் அந்த 4 மணிக்கு பிறகு, அது ஒரு சுகமான சூழல் இருக்கும் அப்பொழுது. இன்று அந்த சூழல் மாநில கல்லூரியில் இல்லை. அவ்வளவு சோலைகள், அங்கே ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் போய் அமர்ந்து விடுவேன். சரி, 4 மணியிலிருந்து 5, 5:30 மணி வரை தனியாக கண்ணதாசனுடைய கவிதைகளை படித்து கொண்டிருப்பேன். சரி, அப்பொழுது காமராசர் தாலாட்டு என்கிற கவிதையை படித்தேன். சரி, தங்கமே, தன்னிலவே, தன்புதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதுமில்லை, துணை இருக்க மங்கையில்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலையே. அது வந்து தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலின் வடிவம் அசைந்ததில்லை, பாடுமணி வையை பணித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்குடிகள், அஞ்சுமிளம் மாநிலங்கள், கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை, மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே, தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில், ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய், நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஊர்க்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். நெகிழ்ந்து நெகிழ்ந்து படித்தேன். அதில் என்னை கவர்ந்தது ஆண்டி கையில் ஊடிருக்கும் அதுவும் உனக்கிறையே. சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சன்னியாசிக்கு கூட சொந்தமாக திருவோடு இருக்கிறது. அந்த ஓடு கூட இல்லாத ஒரு ராஜ ரிஷி நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் நான் காமராஜரை பற்றி நிறைய தேடி படிக்க தொடங்கினேன். 67 வரையில் நான் என்னுடைய தந்தை நான் கல்லூரிக்கு சென்ற பொழுது சொல்லியிருக்கிறார், மறந்தும் அரசியலில் அடி எடுத்து வைக்கக்கூடாது என்று. அந்த உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு தான் போனேன். எனக்கு அரசியல் மீது பெரிய பிடிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நான் மிகவும் நெஞ்சுக்குள் வைத்து ஆராதித்த ஒரு மகத்தான தலைவன், ஒரு துறவியாகவே நம் கண்முன்னால் வலம் வந்த ஒரு மனிதன், 67 சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டான் என்ற சோகத்தை சுமக்க முடியாமல் 10 மாணவர்களோடு மாநில கல்லூரியிலிருந்து புறப்பட்டு திருமலைப்பிள்ளை வீதியில் ஏராளமான மக்கள் இன்றும் என் கண்முன்னால் இருக்கிறது. தலைவிரி கோலத்தோடு எத்தனை பெண் மக்கள் எப்படி அழுது புலம்பினார்கள், மண்ணில் புரண்டார்கள்.
அந்த தோல்வியை அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. யாருமே ஏற்றுக்கொள்ளாத தோல்வி அது. எனவே அந்த நேரத்தில் தான் அவரிடம் போய் நான் அவர் காலில் விழுந்து, இனி இந்த மனிதனுக்கு பின்னாலே கடைசி வரை நிற்பது தான் நமக்கான வாழ்வு என்று முடிவெடுத்தேன். இன்றும் நீங்கள் பார்த்தால் படுக்கையிலிருந்து நான் கண் விழித்து கதவை திறந்தது முதலில் நான் எப்பொழுதும் என்னுடைய இரண்டு உள்ளங்கைகளை பிரித்து கொள்வேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன், உடனே நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, விமானத்தில் பறந்தாலும் சரி, ரயிலில் பயணித்தாலும், ஊர் வந்து விட்டதென்றால் மதுரை வந்து விட்டதா என்று கேட்க மாட்டேன். மெல்ல எழுவேன், இரண்டு உள்ளங்கைகளையும் பிரிப்பேன். முதல் முதலாக ஒவ்வொரு நாளும் நான் காணுகிற முதல் தரிசனம் என் தாயின் தரிசனம். என்னுடைய வலக்கையில் என் தாயை நான் தரிசிப்பேன், என் இடக்கையில் என் தந்தையை தரிசிப்பேன். இருவரையும் தரிசித்து தொழுது முடித்த பின்புதான் அம்மா என்று முதலில் சொல்லுவேன், அப்பா என்று பிறகு சொல்லுவேன். இதற்கு பிறகுதான் எதையும் பார்ப்பேன், எதையும் பேசுவேன். இதையே வழக்கமாக வைத்திருப்போம். இப்பொழுதும் அதில் மாற்றம் இல்லை. அதை முடித்துவிட்டு இந்த கதவை திறந்தால் நேரே வந்து இங்கே நிற்பேன். அதற்காகத்தான் எதிரிலேயே காமராஜர் படத்தை வைத்திருக்கிறேன். வந்து இங்கே நிற்பேன். நீ சொன்னதை என் வாழ்காலத்தில் நடத்தி முடிக்க முடியவில்லை, நானும் எத்தனையோ சோதனைகளை செய்து பார்த்தேன் என்று கனத்தின் நினைவோடு பிறகு அடுத்த காரியத்தில் இறங்கிவிடுவேன். நீங்கள் காந்தியவாதியாக ஆன அந்த புள்ளி எது? இல்லை, நான் 1966 தான் மாநில கல்லூரிக்கு சென்றேன். எப்பொழுதுமே எனக்கு தீவிர வாசகனாகத்தான் இருப்பேன். எனக்கு பொழுதுபோக்குவதற்காக புத்தகங்கள் படிப்பது பிடிக்காது. அப்பொழுது சத்திய சோதனையை நாம் இதுவரை படிக்காமல் இருக்கிறோமே என்று தான் முதன் முதலில் சத்திய சோதனை படித்தேன். காமராஜரை பற்றிய புரிதல் வந்த பிறகுதான் சத்திய சோதனையை நான் படிக்க தொடங்குகிறேன். 67 காமராஜ் தோற்ற பிறகு 66 கல்லூரிக்கு சென்று விட்டேன். சத்திய சோதனையை படிக்கிற பொழுது முழுவதுமாக என்னை காந்தி புரட்டி போட்டு விட்டார். இப்பொழுது எனக்கென்று ஒரு சதுரடி சொத்தும் கிடையாது. இது நானாக நேர்ந்து கொண்டது. சொத்தே சேர்க்க முடியாதா என்ன? சேர்க்கலாம். ஒரு சதுரடி சொத்தும் நமக்கு வேண்டாம். எந்த விதமான உடைமையும் இல்லாமல் வாழ்ந்து விட்டு உயிர் துறப்பது என்ற முடிவுக்கு நான் வந்ததற்கு ஒரே காரணம் காந்தி சொன்னதை நான் படித்தது தான் மாநில கல்லூரியில். உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும். எப்பொழுது நீங்கள் உடைமைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ மனதளவில் நீங்கள் சுயநலத்தில் சுருங்கி விடுவீர்கள். அதனால் வந்து காந்தி என்னை கவர்ந்தார். காந்தியிடமிருந்து இன்று வரை இன்றும் காந்தியை படிக்கிறேன். காந்தியின் மீதும் எனக்கு விமர்சனங்கள் உண்டு. யாரையும் கண்மூடி கொண்டு பின்பற்றுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அப்படி என்றால் காந்தியவாதி என்று நாம் சொல்லிக்கொள்வோம். காந்தியவாதியாக இருப்பவன் உண்மையாகவே காந்தியின் விமர்சகனாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து கண்மூடி கொண்டு ஒருவரை பின்பற்றுவது என்றால் நீங்கள் ஒரு வகையில் ஒரு மூட நம்பிக்கைக்கு உரியவர் தானே. அதுவும் ஒரு விதமான மதம் தானே. ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த். நம்பிக்கையின் மூலமாக கட்டப்பட்டது தான் எந்த மதமாக இருந்தாலும். நீங்கள் வந்து ஒரு கன்னியின் மகனாக மேரிக்கு கர்த்தர் பிறந்தாரா என்று கேட்டுவிட்டாலே நீங்கள் கிறிஸ்துவன் இல்லை இல்லையா? ஜிப்ரீல் என்ற வானவர் மேலிருந்து வந்து நபிகளாருக்கு அந்த ஹிரா மலைக்குன்றில் அவர் மூலமாக அவருக்கு செய்தி வந்து சேர்ந்தது என்றதை நம்பாமற் போனால் நீங்கள் இஸ்லாமியர் இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் நம்பிக்கையின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு மதவாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை ஒரு தலைவரிடம் நீங்கள் கொள்ளக்கூடாது. அந்த தலைவரிடம் இருக்க நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் சேர்த்து பார்ப்பது தான் மிக முக்கியமான பார்வை. அதனால் இப்போ ஜீவா வந்து காமராஜர் காந்தியை நேசித்தவர், காந்தியை ஒரு இறைவனுக்கு சமமாக நினைத்து பஜனை பாடல்களை அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் பிறந்த ஊரில் தெரு தெருவாக சென்றவர் தான். பிறகு ஏன் விட்டார்? காரைக்குடி பக்கத்தில் சிறுவாயில் ஆசிரமம் வைத்திருந்தார். காந்தி ஆசிரமம் தான் வைத்திருந்தார். அதை அவர் கலைத்தார். வருணாசிரம தர்மத்திற்கு காந்தி கொடுத்த விளக்கம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர் காந்தியிடமிருந்து விடுபட்டு பெரியாரிடம் வந்தார். உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் காந்தியவாதியாகவே இருப்பது எப்படி? இல்லை, காந்தியினுடைய ஒரு 100 விழுக்காடு ஒரு மனிதன் பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 100 விழுக்காடில் 10 விழுக்காடு நமக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம். சரி, நீங்கள் 90 விழுக்காடு அந்த மனிதன் சொல்வது நமக்கு மிகச்சரியாக பொருந்தி போகிற நிலையில்
வெறும் பத்து விழுக்காடு குறைகளுக்காக ஒருவர் நிராகரிப்பது என்றால் நீங்கள் எந்த மனிதனுக்கு பின்னாலும் செல்ல முடியாது. சரி, இப்போது வந்து நீங்கள் சூளையில் இந்த இந்து ஒற்றுமை குழு மேல்நிலை இந்து ஒற்றுமை கழக மேல்நிலை கழக மேல்நிலை பள்ளி, அதில் வந்து ஜியாகிரஃபி டீச்சராக இருந்தார். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷ், ஓ, மூன்றும் நடத்தணும். ஓ, ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கணும் நீங்கள் 9வது 10வதுக்கு. அதுக்கு பிறகு தான் +2 வந்தது. அதாவது உலகத்தில் என்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இருக்க மாட்டான். நீங்கள் +2 வந்தது, +2 வருகிற பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த +2 ஆசிரியராக நியமனம் நடந்தது. அப்பொழுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தேர்ட் குரூப்பில் அட்வான்ஸ்டு தமிழ் ஆர் ஹிஸ்ட்ரி ரெண்டும் இருந்தது. ஏற்கனவே தமிழுக்கு ஒரு ஆசிரியரை போட்டாங்க. இன்னொருவர் எம்ஏ தமிழ் படித்தவர், கிராமத்திலிருந்து வந்தவர், அவரும் அங்கே இருந்தார். அவர் என் நண்பர், அன்றாட மாலை பொழுதில் என்னோடு சேர்ந்துதான் வருவார். அவர் தலைமை ஆசிரியை பார்த்து, தமிழறி மணியனுக்கு நீங்கள் எப்பொழுது என்னை எம்டி என்று அழைப்பார்கள் பள்ளியில், எம்டிக்கு நீங்கள் வந்து இப்பொழுது +2 ஆசிரியர் வாய்ப்பு கொடுத்தால் அவர் கடைசி வரைக்கும் இந்த பள்ளியிலே இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் எந்த நேரத்திலும் வெளியே போய்விடுவார். நான் இதே இடத்தில் இருப்பேன், அதனால் தயவுசெய்து எனக்கு நீங்கள் கொடுத்தால் நல்லது தமிழ் என்று கேட்டிருக்கிறார். தலைமை ஆசிரியர் ரொம்ப நல்ல மனிதர், பண்பாளர். ஏற்கனவே ஒரு தமிழ் ஆசிரியரை போட்டாயிற்று. முறைப்படி வரலாற்று ஆசிரியர் தான் போடணும். அவர் முழுக்க ஃபுல்லி குவாலிஃபைடு. நான் எம்ஏ முடித்திருக்கிறேன், எம்எட் முடித்திருக்கிறேன், எம்ஏ வரலாறு படித்தேன், பிஎஸ்சி ஜியாகிரபி பிறகு எம்ஏ வரலாறு படித்தேன், ஃபுல்லி குவாலிஃபைடு. அவரை தான் நம்ம போட முடியும். அவர் வேண்டாம் என்று சொன்னார், உங்களை பற்றி யோசிக்கலாம்னார். என்னை கூப்பிட்டு கேட்டார் தலைமை ஆசிரியர், ஐயா எனக்கு வேண்டாம், அவரே இருந்துட்டு போகட்டும். அதனுடைய விளைவு அப்போ எனக்கு புரியலை. இன்றைக்கு நான் அதில் இருந்திருந்தால் 1000 ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெற்றிருப்பேன். இப்போ எனக்கு வரக்கூடிய ஓய்வூதியம் 28-29000 ரூபாய் தான். அப்போ சரிபாதியாக இன்றைக்கு இழந்துட்டேன். ஆனால் பற்றி கவலை இல்லை. யாரோ ஒருவனுக்கு நான் நல்லது தானே செய்திருக்கிறேன். என் இழப்பின் மூலமாக இன்னொருவர் பயன் பெற்றிருக்கிறார். அங்கே வந்து ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் இந்த பள்ளியில் பணியாற்றுவதுன்னு உள்ளே போனேன். சரி, ஆனால் இது முதல் தலைமுறையில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உள்ள பள்ளி. அது எல்லாமே புளியந்தோப்பு, வியாசர்பாடி, அந்த சுற்றுப்பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள். ஆசிரியர் தொழிலே ஒரு நோபல் ப்ரொஃபஷன் இல்லையா? அது ஒரு புனிதமான தொழில். இப்படி முதல் தலைமுறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவது இதைவிட ஒரு பெரிய சமூகத்திற்கான சேவை எதுவாக இருக்க முடியும் என்று அங்கேயே 24 ஆண்டுகள் இருந்தேன். ஓ, 24 ஆண்டுகளும் அந்த இடத்தில் பணியாற்றி விட்டு பிறகு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வந்துவிட்டேன். நீங்கள் வழக்கறிஞராக? அது வந்து இப்போ அங்கே பணியாற்றிய பொழுதே நான் வந்து பிஎல் முடித்தேன். சட்டக்கல்லூரியில் முதன்முறையாக மாலை வகுப்புகள் தொடங்கினார்கள். அதாவது 3 ஆண்டுகள் படிப்பு என்பது 4.5 ஆண்டுகளாக படிக்க வேண்டும். சரி, அப்பொழுதுதான் எனக்கு திருமணம் நடந்த நேரம். அது 1974 நான் போய் சேர்ந்தேன். 4.5 ஆண்டுகள் படித்து முடித்து சட்டம் படித்து முடித்து விட்டேன். என்னுடைய நோக்கம் வந்து ஆசிரியர் தொழிலிருந்து விடுபட்டு வழக்கறிஞராக பணியாற்ற வேண்டும் என்று. ஆனால் இந்த பிள்ளைகளை பார்த்த பொழுது இந்த பள்ளியை விட்டுவிட்டு போவதே அவ்வளவு சிறந்த செயலாக எனக்கு படவில்லை. ஒரே காரணம், இறைவனுக்கு முன்னால் நின்று பேசுவது போல் பேசுகிறேன். இப்படி முதல் தலைமுறையாக இருக்கிறார்களே, அதாவது 4 வரி படித்து கொண்டு வா என்று சொன்னால் 40 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பில் 4 பேர் படிக்க மாட்டான், வந்து நிற்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் அறையில் போய் விம்மி விம்மி அழுவேன். பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம், என்னையா இது அவன் படிக்கலைன்னா நீ ஏன் அழற அப்படின்வான். ஆனால் இவர்களுக்கு இப்படி தான் நாம் நமக்கு வந்து போதாமையா? இந்த பிள்ளைகளுக்கு மிகச்சரியாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லையா? இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சமாவது மேலே வரணுன்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறார்களே, இது எப்படி? இவர்களை நாம் எப்படி விட்டு விட்டு போவது? இப்படியே தான் உழன்று நான் அதில் இருந்தேன். பிறகு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான முடிவாகத்தான் இருக்கும். 24 ஆண்டுகள் முடித்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் வந்து விருப்ப ஓய்வு கொடுத்தேன். அது ஒரு காரணத்திற்காகன்னு வச்சிங்களா, அரசியல் காரணத்துக்காக விருப்ப ஓய்வு கொடுத்தேன். அந்த எழுத்தறிஞர் சொன்னார்,
இல்லை உலகம் முழுக்க தேடினாலும் உங்களை மாதிரி மனிதர் கிடைக்க மாட்டார். 24 ஆண்டுகள் முடிச்சிருக்கீங்க, ஏன் இப்போ விருப்பு ஓய்வு கொடுக்குறீங்க? இன்னும் ஒரு ஆண்டு இருங்க, இல்லைன்னா மெடிக்கல் லீவாவது போட்டுட்டு வீட்டில் இருங்க. 1.5 ஆண்டு மெடிக்கல் லீவ் இருக்குது உங்களுக்கு, எடுக்கவே இல்லை நீங்கள். 25 ஆண்டு நிறைவுற்றால் உங்களுக்கு 30 ஆண்டு பணிக்கான ஓய்வூதியம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு பணம் பின்னால் எவ்வளவு கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டு வாழ்வதெல்லாம் என் வாழ்க்கை முறையே கிடையாது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. நான் வெளியே வந்த 1 மாதத்தில் தான் பே கமிஷன் வந்தது. ஆமாம். அப்போது அந்த 25 ஆண்டு இருந்திருந்தால் ஊதியமும் இன்னும் பெரிதாக இருந்திருக்கும், ஓய்வூதியமும் மிக அதிகமாக. ஐயா, ரொம்ப நேர்மையான ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஜியாகிரஃபி டீச்சராக, இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்கிறீங்க.